நண்பர்களே வாழ்த்தும் வணக்கமும் உடலும் உள்ளமும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை தொடங்குகிறேன். இன்று நாம் நான்காம் இயலில் இலக்கண பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இலக்கண பகுதியில் உங்களுக்கு தரப்பட்டிருப்பது வெண்பா இலக்கணம் என்பது. காலந்தோறும் தமிழ் கவிதை முறைகளில் செய்யுள் முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் அனைத்தும் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டவை. சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பாவால் ஆனவை. சங்க காலத்திற்கு பின்னால் அறநெறி நூல்கள், நீதி இலக்கியங்கள், லிட்டரேச்சர் ஆஃப் எத்திக்ஸ், அறம் பற்றி சொல்லுகின்ற நூல்கள் தோன்றும்போது வெண்பா என்ற பாவகை தோன்றியது. சிலப்பதிகாரத்திலே கூட ஆங்காங்கே சில வெண்பாக்கள் உண்டு. நீதி நூல்கள், திருக்குறள் முதல் இருக்கின்ற பல்வேறு நீதி நூல்களை பார்த்தீர்களானால் அத்தனையுமே வெண்பாக்களால் ஆனவை. நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது வகுப்புகளில் நீங்கள் படித்த நீதி நூல்களை நினைத்து பாருங்கள். திருக்குறள் அந்த வகையிலே வெண்பாவாலானதுதான். அது வெண்பாவின் வகைகளிலே ஒன்றான குறள் வெண்பாவால் ஆனது. காலந்தோறும் வருகிற மாற்றம் என்று சொன்னேன். யாப்பிலக்கண விதிகளுக்கு உட்பட்டு பாடுவது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அவற்றில் பல்வேறு பிரிவுகள் உண்டு, வகைகள் உண்டு. இலக்கண விதிகளுக்கு உட்படாமல் கருத்து செறிவு, அதை மட்டுமே கருத்தில் கொண்டு படிப்போரை ஈர்க்கின்ற அளவுக்கு இருக்கின்ற புது கவிதைகள் உண்டு. இன்று ஹைக்கூ கவிதைகள் என்று பல்வேறு விதமான வடிவங்களில் கவிதைகள் வெளிவருகின்றன. இந்த வெண்பா இருக்கிறதே, இது இருக்கிற பாக்களை எழுதுவதிலே இதுதான் கடினமான ஒன்று. அதனால வெண்பாவை வன்பா என்று கூட சொல்லுவார்கள். காரணம், வெண்பா எழுதுவது கடினம், அதற்கு கடினமான விதிகள் உண்டு. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை தவிர வேறு தலைகள் அங்கு வரவே கூடாது. ஏழு தலைகள் படித்திருக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பில். அதில் வெண்பாவுக்குரிய தலைகள் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இந்த இரண்டு தலைகள் தவிர வேறு தலைகள் வராதவாறு நீங்கள் சொற்களை அமைத்து இலக்கணத்தை காக்க வேண்டும். அதனால் வெண்பா பாடுவது மிக கடினமான ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பதினோராம் வகுப்பில் நீங்கள் ஆசிரியப்பாவை எழுதுவது எப்படி என்று படித்திருப்பீர்கள். ஆசிரியப்பா எழுதுவது மிகச் சுலபம். அதற்கு நிறைய கடுமையான விதிகள் ஆசிரியப்பாவில் இல்லை. அதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. அப்புறம் ஆசிரியப்பாவிலே பல வகை விருத்தப்பா என்று உண்டு. அதுதான் இன்று ஏராளமாக கவிஞர்களால் எழுதப்படுவது. ஆசிரிய விருத்தம், அருசீர் விருத்தம், என்சீர் விருத்தம் என்று எழுதப்படுவதெல்லாம் இன்று நிறைய உண்டு. இன்று நாம் கடினமான பாவாகிய வெண்பாவை பற்றி அதனுடைய இலக்கணம் என்ன என்று அறியப் போகிறோம். சரி, மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் என்ன செய்கிறார்கள்? பிணங்களை அறுத்து ஒவ்வொரு பாகமாக காட்டி மருத்துவ கல்வியை கற்பிக்கிறார்கள். அதுபோல இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே பாருங்கள், ஒரு வெண்பா எழுதியிருக்கின்றேன். இந்த வெண்பாவை அறுத்து அறுவை சிகிச்சை செய்து இதில் என்னென்ன உறுப்புகள் உண்டு என்று நாம் பார்க்க போகிறோம். அதை வைத்து கொண்டு வெண்பாவின் இலக்கணம் என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கப் போகின்றோம். சற்று கவனம் தேவை. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்பதாம் வகுப்பிலேயே
அசை சீர் தலை அடி தொடை என்றெல்லாம் படித்திருப்பீர்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது பாருங்கள், இது நின்ற சீர், இது வரும் சீர், இவை இரண்டும் இணைகின்ற இடம்தான் தலை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது நின்ற சீர் என்றால் அது வரும் சீர், அப்படி கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அம்பு குறியிட்ட இடம் தலை, இரண்டு சீர்கள் சந்திக்கின்ற இடம்தான் தலை, இரண்டு சீர்களின் இறுதி சீர்களும் சந்திக்கின்ற இடம். சரி, இப்பொழுது அழகிட்டு பார்ப்போம். அல்லும் என்பதை பிரியுங்கள், அல்லும் குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. பகலும் குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. அயரா குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, நெடில் தனித்து வந்திருப்பதால் நேரசை. துளை என்று பிரித்தால் குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நிறையசை, இங்கேயும் நிறையசை, குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நிறையசை. இங்கே நல் ல, அதே போல நேரசை, குறில் தனித்து வந்திருப்பதால் நேரசை. மதிப்பெண்கள் குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நிறையசை, குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. நாம் பெறலாம் நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. இல்லை குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, குறில் தனித்து வந்திருப்பதால் நேரசை. படி ஏன் குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. என தெரிந்தால் குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நிறையசை, குறில் இணைந்து ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நிறையசை, நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. பாக்கு பாக்கு மரம், பாக் நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, கும குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, ரம் குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, போ லே நெடில் தனித்து வந்திருப்பதால் நேரசை, நெடில் தனித்து வந்திருப்பதால் நேரசை. அதே போல இங்கே நெடி தவையில் குறில் இணைந்து வந்திருப்பதால் நிறையசை, குறில் நிறைந்து வந்திருப்பதால் நிறையசை, குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. நிற்பாய் குறில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை, நெடில் ஒற்றெடுத்து வந்திருப்பதால் நேரசை. இங்கே நேரசை. இப்பொழுது இங்கே இருக்கின்ற அசை பிரித்து விட்டோம். சீர்களுக்கு பெயர் என்ன? நேர் நேர் தேயமா, நேர்நிறை கூவிலம், நேர்நிறை நிறை நேர் புளிமா, இங்கே கருவிளம், இங்கே நேர் நேர் தேமா, நிறை நிறை கருவிளம், நிறை நேர் புளிமா, அதே போல இங்கே நிறை நேர் புளிமா, இதுவும் புளிமா, இங்க புளிமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய் இங்கே.
இங்கே புலிமா இந்த மூணாவது இதில் பாருங்க கூ விளங் காய் இங்கே கூ விளங் காய் இங்கு தே மா இங்கே கரு விளம் இங்கே நிற்பாய் என்று வரக்கூடாது இப்படி வந்தால் ஒருவேளை சரியா இருக்கும் நேர் நிறை இங்கு நிறைக்கு நேர் வருகிறது இப்பொழுது இங்கே நின்ற சீர் வரும் சீரை கவனியுங்கள் நின்ற சீரின் ஈற்றசை நேரசையாக இருந்தால் முன்னால் வருவது நிறையசையாக இருக்கும் நேர் நிறை நேர் நிறை நின்ற சீரின் ஈற்றசை நிறையசையாக இருந்தால் வருவது நேரசையாக இருக்கும் சிலதை கவனியுங்கள் இதுதான் அந்த மாறி மாறி வருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ இங்கே என்னவென்றால் மா என்பதான் இங்கே பார்க்கணும் மாமுன் நிறை வருகிறது அதே போல இங்க விளம் முன் நிறை வருகிறது மாமுன் நேரும் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் என்று வர வேண்டும் இங்கே விளமுன் நிறை வந்திருக்கிறது அதாவது நிறைக்கு நிறை வந்திருக்கிறது இப்படி வரக்கூடாது இந்த வெண்பாவில் அப்போ இங்க நல்ல மதி பெண்கள் என்று இங்கே வர வேண்டும் நல்ல நேர் நிறை நேர் இப்படி வந்தால்தான் இங்கே நேரசைக்கு வழி உண்டு தேமா என்று பாடநூலில் கொடுக்கப்பட்டபடி நான் எழுந்தேன் ஆனால் அங்கு சில தவறுகள் இருக்குது நல்ல மதிப் பெண்கள் நல் லமதிப் பெண்கள் இங்கே இப்ப நேரசைக்கு நேர் அதாவது காய் முன் நேர் வருகிறது இங்கே கூ விளங்காய் காய் முன் நேர் அப்ப இங்க நீங்க என்ன கவனிக்கணும் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இயற்சீர் வெண்டலை என்று படித்திருக்கிறீர்கள் காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை வெண்பாவிற்குரிய தலை வெண்டலை அது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை என்று இருவகைப்படும் அந்த இயற்சை வெண்டலை என்பது என்ன மாமுன் நிறை விளமுன் நேர் ஆப்போசிட் மாறி மாறி வருவது காய்முன் நேர் பிரச்சனையே கிடையாது இப்போ தலைகள் பார்த்தீர்களானால் இங்கே இவை இரண்டும் இயற்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை இங்கே காய்முன் நேர் வருகிறது இது வெண்சீர் வெண்டலை மாமுன் நிறை வருகிறது இயற்சீர் வெண்டலை விளமுன் நேர் வருகிறது இயற்சீர் வெண்டலை இப்படி பார்த்தீர்களானால் இங்கு இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இவை இரண்டு தான் வந்து கொண்டிருக்கும் இவைகளை வைத்துக்கொண்டு இங்கே இந்த வெண்பாவினுடைய ஈற்றடியை கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பா வெண்பாவின் வகைகளை பற்றி பின்னால் சொல்லுகிறேன் வெண்பாவினுடைய கடைசி அடி மூன்று சீர்களை உடைய அடியாக இருக்க வேண்டும் அதை முச்சீர் அடி என்று சொல்லுவோம் அப்ப இந்த மூன்று சீர்களுடைய முச்சீர் அடியானது வெண்பாவின் ஈற்றடியின் ஈற்று சீர் ஒன்று தனியே நேரசை இருக்கலாம் அல்லது நிறையசை இருக்கலாம் அல்லது நிறை நேர் என்று இருக்கலாம் அல்லது நேர் நேர் என்று இருக்கலாம் வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்று சீர் இந்த நான்கு வகையிலே இருக்கணும் நேரசை மட்டும் வந்தால் அது நாள் வாய்ப்பாடு
நிறையசை மட்டும் வந்தால் அது மலர் வாய்ப்பாடு, நிறைநேர் என்று வந்தால் அது பிறப்பு வாய்ப்பாடு, நேர் நேர் வென்றால் காசு வாய்ப்பாடு. இது எப்படி பெயர் வைத்தார்கள்? நாள் என்பதை பாருங்கள், நெடில் ஒற்றெடுத்து நேரசை, குறில் இணைந்து ஒற்றெடுத்து நிறையசை, வேறொன்றும் அல்ல. குறில் இணைந்து ஒற்று, அதோடு குற்றியலுகிற ஓசை. நிறையசையோடு குற்றியல் உகர ஓசை சேர்ந்து வரும்போதுதான் நிறைநேர். ரெண்டு அசை என்று நீங்கள் நினைத்தரக்கூடாது. இது குற்றியல் உகர ஓசை வந்திருப்பதால் குறுகிய ஓசைதான். ஆக நிறைநேரை பிறப்பு, நேர் நேர் காசு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வெண்பாவை பார்த்தீர்களானால் நேரசை நாள் வாய்ப்பாட்டிலே முடிந்திருக்கிறது. இப்பொழுது நாம் வெண்பாவின் இலக்கண விதிகளை பார்ப்போம். வெண்பாவுக்குரிய விதிகள் என்ன? அங்கு இருக்கின்ற அமைப்பின்படி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் வெண்பா எத்தனை அடிகளுக்குள் அமைய வேண்டும் என்றால், இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடிகள் வரை வெண்பாவினுடைய அடி வரையறை. இது ஒரு விதி. அடுத்தது வெண்பாவுக்குரிய ஓசை என்ன? இது அடி பற்றிய இலக்கணம். அடுத்தது ஓசை பற்றிய இலக்கணம். வெண்பாவின் ஓசை செப்பலோசை. செப்புதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். தெலுங்கு வார்த்தை நினைக்கிறேன். அது செப்புதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். ஒரு கருத்தை மற்றவருக்கு சொல்லுவதற்கு அந்த ஓசையை பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் அற இலக்கியங்களை, நீதி இலக்கியங்களை எல்லாம் சொல்லும்போது பழமொழி, நாலடி நானூறு, திரிகடுகம், ஏலாதி, இது மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெண்பாவில் தான் வரும். ஏன்னா ஒரு கருத்தை அது மற்றவர்களுக்கு சொல்லுகிறது. ஆக வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. அடுத்தது வெண்பாவில் என்னென்ன தலைகள் வரலாம்? இங்கே காட்டியிருக்கிறோம், இயற்சீர் வெண்தலை வரலாம். இயற்சீர் வெண்தலையும் வெண் சீர் வெண்டலையும் வெண்பாவிற்கு உரியவை. புரிகிறதா? இதுல வெறும் இயற்சீர் வெண்டலை மட்டும் வரக்கூடியவை உண்டு. கற்க கசட கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. இந்த குரலை அழகிட்டு பாருங்கள், இயற்சீர் வெண்டலை மட்டும் வரும். யாதாமல் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு என்ற திருக்குறளை பிரித்து பாருங்கள், அதில் வெண்சீர் வெண்டலை மட்டுமே வரும். ரெண்டும் கலந்து வரும், தனித்தனியாகவும் வரும். அடுத்தது நான்காவது என்ன விதியை பார்ப்போம். ஈற்று சீர், ஈற்ற அடிக்குரியது என்ன? ஈற்றடி முச்சீரடியாக வர வேண்டும். அடுத்தது முக்கியமானது, ஈற்று சீருக்குரிய வாய்ப்பாடு. ஈற்று சீர் எப்படி இருக்க வேண்டும்? நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளுள் ஒன்றை பெற்று வர வேண்டும். அதே நேரத்தில் இது முக்கியமானவை இந்த ஐந்து விதிகளும். இந்த வெண்பாவில் பார்த்தீர்களானால் முதல் இரண்டு அடிகளிலும் ஒரு எதுகை இருக்கிறது, அடுத்த இரண்டு அடிகளில் ஒரு எதுகை இருக்கிறது. புரிகிறதா? எதுகைனா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து அளவில் ஒத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை என்று படித்திருப்பீர்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு அடிகளில் ஒரு எதுகை, அடுத்த ரெண்டு அடிகளில் ஒரு எதுகை. இதைத்தான் இரு விகற்ப வெண்பா என்பார்கள். விகற்பம் என்றால் வேறொன்றும் அல்ல, வேறுபாடு என்று பொருள். இரண்டு விதமான எதுகைகள் இருந்தா இரு விகற்ப வெண்பா. எல்லாத்திலையும் ஒரே மாதிரி எதுகை வந்தது என்று வைத்துக் கொள்ளுமோ அது ஒரு விகற்ப வேண்டாம். இது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ
வெண்பாவினுடைய வகைகளுக்கு வருவோம். வெண்பாவினுடைய வகைகள் கணக்கு பார்த்தோம் சொன்னா, ஒன்று குரல் வெண்பா, இரண்டு அடிகளிலே வரும் வெண்பாவின். அப்ப இந்த இதெல்லாம் எழுதும்போது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பஹ்ருடை வெண்பா, இப்படி வெண்பா விதிகள் சொல்லுவார்கள். இதிலேயே நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் என்று ரெண்டு வகை உண்டு. உங்க புத்தகத்துல கொடுப்பது என்னன்னு பாருங்க. இது வெண்பாவினுடைய வகை. அப்ப குரல் வெண்பா என்றால் என்ன, அதுக்கு இலக்கணம் என்ன? இப்ப இந்த வெண்பாவின் பொது இலக்கணம் கேட்டால், வெண்பா 2 அடி முதல் 12 அடிகள் வரை அமைய வேண்டும். வெண்பா செப்பலோசை உடையதாக இருத்தல் வேண்டும். வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டுமே வரும், வேறு தலைகள் வரக்கூடாது. வெண்பாவின் ஈற்றடி முச்சீரடியாக அமைய வேண்டும். வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்றச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஒன்றை பெற்று முடிய வேண்டும் என்று வெண்பாவின் பொது விதிகளை சொல்லலாம். வெண்பாவினுடைய வகைகள் யாவை? வெவ்வேறு இலக்கண நூல்கள் வேற கொடுத்திருக்கலாம், பொதுவாக இது தெரிந்து. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா. இப்போ குரல் வெண்பாவின் இலக்கணம் யாது என்று கேட்டால், நீ என்ன எழுதணும்? ஒரு வார்த்தை, இந்த வகைகளை எழுதும் போது நீ ஒரு வார்த்தையை முன்னால் சேர்க்கணும், இந்த தொடரை சேர்க்கணும். வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று 2 அடிகளில் பாடப்படுவது குரல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று 3 அடிகளில் அமைவது சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று 4 அடிகளில் அமைவது நேரிசை வெண்பா. இங்க கொஞ்சம் கவனி. இந்த நேரிசை வெண்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 4 அடியில் இருக்கின்ற வெண்பாவை பாருங்கள், 2 அடியின் இறுதியிலே 3 சீர் முடிந்தவுடனே இந்த இடத்தில் ஒரு கோடு இருக்கும். புரிகிறதா நான் சொல்வதை பாருங்கள். 2 அடி முதல் 2 அடிகளில், 2 அடியில் 3 சீர் முடிந்தவுடனே ஒரு கோடு போட்டு இந்த தனியே ஒரு சீர் இருக்கும். இதற்கு பெயர் தனிச்சொல். அப்ப நேரிசை வெண்பாவில் தனிச்சொல் வர வேண்டும். அந்த தனிச்சொல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், முதல் 2 அடிகளுக்கு உரிய எதுகையை பெற்று வர வேண்டும். அப்ப இங்கே நேரிசை வெண்பாவிற்கு இலக்கணம் என்ன சொல்றோம்? வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று 4 அடிகளில் அமைவது நேரிசை வெண்பா. இந்த நேரிசை வெண்பா முதல் 2 அடிகளின் எதுகையை பெற்ற ஒரு தனி சொல்லுடன் வர வேண்டும் என்று அதற்குரிய இலக்கணத்தை சொல்றது. அடுத்தது இன்னிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று தனிச்சொல் எதுவும் இல்லாமல் வருவது இன்னிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று 4 அடிகளுக்கு மேல், 5 அடி 6 அடி 7 அடி என்று வருவதெல்லாம் பகருடை வெண்பா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலக்கண பகுதிகள். ஒரு முறை உங்கள் பாட நூலிலே கொடுக்கப்பட்டதையும் ஒரு முறை படியுங்கள். அந்த வெண்பா இலக்கணம் கொடுத்திருக்காங்க. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வெண்பாவை பிரித்து காட்டியிருக்கிறார்கள். மாணவர்களுக்கான பயிற்சி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதைத்தான் நான் இங்கே ஒரு பாடல் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். நல்லார் புகழும் நலம்பெறலும் அல்லால் பல்லோர் இகழும் பழிபெறலும் எல்லாம் வழக்கத்தால் அல்ல வகை பெறும் நம் நட்பாம் பழக்கத்தால் வாய்ப்பதுதான் பார்.
நல்லார் புகழும் நலம்பெறலும் அல்லாமல் பல்லோர் இகழும் பழிபெறலும் எல்லாம் நல்லோர்களால் நாம் பாராட்டப்படுவதும் அதனால் நன்மை அடைவதும் சில நேரங்களில் இகழப்படுவதும் எதனால் எல்லாம் வழக்கத்தால் அல்ல வகை பெறும் நம் நட்பாம் பழக்கத்தால் வாய்ப்பதுதான். நீ யாருடன் சேருகிறாயோ உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அந்த அடிப்படையிலே தான் இந்த பாடல். அடுத்தது பாருங்கள், நாம் கலும்பலகையில எழுதியிருப்பதுதான் அந்த பாடல். அல்லும் பகலும் அயராது உழைத்திடின் நல்ல மதிப்பெண்கள் நாம் பெறலாம். நான் ஒன்றும் பொருள் சொல்ல தேவையில்லை. அல்லும் பகலும் அயராது உழைத்திடின் நல்ல மதிப்பெண்கள் நாம் பெறலாம். இல்லை அப்படி இல்லையா, படியேன் என தெரிந்தால், நான் படிக்கவே மாட்டேன் என தெரிந்தால் பாக்கு மரம் போலே நெடிதவையில் நிற்பாய் நினை. பாக்கு மரம் நெடுநெடுன்னு வளர்ந்துருக்குது, அது மாதிரி நீ ஒரு அவையில் ஒரு நாலு பேர் முன்னால வெறுமரமாய்தான் நிற்க வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு கடைசியில பாருங்க, கல்வி பயிலுவது கண்ணாகும் என்னாலும் செல்வம் வரும்போகும் செய்கையது நல்ல ஒழுக்கம் உயிராகும் உவந்து கொடுக்கும் பழக்கம் உயர்வு தரும் பார். இப்படி உங்களுக்கென்று சில வெண்பாக்களை கொடுத்திருக்கிறார்கள். கீழே பாருங்கள், சில வெண்பாக்களை கொடுத்து கோடிட்ட இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் என்ன சீர் வர வேண்டும் என்பதை அங்கே அடைப்புக்குள்ளே கொடுத்திருக்கிறார்கள். இதையும் கவனியுங்கள், அந்த இலக்கண முறைப்படி அமைந்திருக்கும். இந்த இன்னிசை வெண்பா என்று சொன்னேனே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இருக்கிறது பாருங்கள். தனிச்சொல் இல்லாமல் நான்கு அடிகளில் வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று வரும். அப்படி வரும்போது அதுல முதல் ரெண்டு அடியில ஒரு எதுகை இருக்கும், இரண்டாவது ரெண்டு அடியில ஒரு எதுகை இருக்கும், அதை தான் இருகற்ப வெண்பா என்போம். சில நேரங்களில் நான்கு சீர்களிலுமே ஒரே எதுகை வரும். இங்கே பாருங்கள், பக்கம் 99 இடப்பக்கத்தின் மேலே, இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. கல்வியின் சிறப்பை சொல்லுகிற இந்த பாடல் பாருங்கள், இம்மை நம்மை தம்மை எம்மை மம்மர் என்பது ஒரே எதுகை வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நேரி சென்பா பாருங்கள், இங்கே ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், அங்கே சொற்கள் சேர்ந்து வந்திருக்கின்றன. பிரித்தால் தான் உங்களுக்கு பொருள் விளங்கும். பக்கம் 99 மேலே பாருங்கள், வெண்பா கொடுத்து அதை அசை பிரித்து இந்த பக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆழ அமுக்கி, அதுதான் ஆழ அமுக்கின்னு வந்திருக்கு. முகக்கினும் ஆழ் கடல் நீர், அங்கே முகக்கினும் ஆழ் கடல் நீர், அந்த முகக்கினுமாள் கடல் நீர் என்று சேர்ந்து வந்திருக்கிறது, குழப்பிக்கொள்ளாதீர்கள். நாழி முகவாது நானாழி, நாள் நாளி நானாழி, தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். நமக்கென்று என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் வாழ்க்கை, மாற்ற முடியாது. அதைத்தான் இங்கே என்ன பாடல், ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ் கடல் நீர் நாழி முகவாது நானாழி. இந்த நாழி என்பது அளக்கின்ற ஒரு அளவை. நீங்க வந்து இப்ப லிட்டர் படின்னு வச்சுங்களேன், நம்ம கிராமத்துல படியுமாங்க, இப்ப லிட்டர்னு சொல்றோம். அந்த லிட்டர் பாத்தீங்கன்னா, இப்ப கடல் நீரை போய் தண்ணீரை ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அமுக்கி அமுக்கி அளந்தீங்கன்னா கூட ஒரு லிட்டர் தண்ணி தான் எடுக்க முடியுமா, 4 லிட்டர் எடுக்க முடியாது. அதுபோல நமக்கு செல்வம் இருக்கலாம், நல்ல கணவன் வந்திருக்கலாம், வாழ்க்கை நமக்கென்று என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் வாழ்க்கை என்று இந்த பாடல் சொல்லுகிறது. வெண்பாவின் இலக்கணத்தை இன்று பார்த்தோம். செய்யுள் பகுதியை தொடலாம் என்று பார்த்தேன், நேரம் இல்லை. அடுத்த வகுப்பிலே செய்யுள் பகுதி. தயவு செய்து மீண்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், உரையின் அந்த
துணைப்பாட பகுதி என்பது மாணவர்கள் வீட்டிலே படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. நல்லா சொல்றாங்க, அது இங்கிலீஷ்ல இருந்து நான் டீடைல்டு. ஆசிரியர் ரொம்ப டீட்டெயிலா விளக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது நான் டீடைல்டு. அதாவது நீங்களே தான் படித்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தெரியாதது அல்ல. ஒரு முறை, ஒரே ஒரு முறை அந்த பாதுகாப்பாய் ஒரு பயணம் என்ற அந்த துணைப்பாடத்தை படித்து பாருங்கள். அது என்னப்பா என்ன விதம் அப்படின்னா, அதுல இருப்பது உரைநடை. அதாவது அந்த உரைநடையில ரெண்டு பேர் பேசுவது போல அமைவது, உரையாடல். புரியுதா? அந்த உரையாடல் தான் உங்களுக்கு இப்பொழுது அங்க தரப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு கருத்தை, மைய கருத்தை வைத்துக் கொண்டு ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் அல்லது நான்கு பேர் பேசுவது போல வருவதுதான் உரையாடல். அப்படி உரையாடல் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு உங்களுக்கு அந்த உரையாடல் வகையை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதை ஏறத்தாழ ஒரு நாடக வழியிலே காட்சி ஒன்று காட்சி ரெண்டு என்று கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் படித்து பார்த்து விட்டீர்களானால் நாம் போக்குவரத்தில் சாலையில் பயணிக்கும் போது என்னமான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொள்ளுவீர்கள். அப்போ விபத்தில்லாத தமிழகம் என்று ஒன்று உருவாக வேண்டுமானால் அதற்கு உன்னுடைய கருத்து யாது என்று கேட்டால் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகளை நீங்கள் சொல்லி சொல்ல வேண்டும். இதுல ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாளில் பார்த்தேன், இன்றைய நவீன உலகில் டாஷ் என்கிற நோய் எல்லோரையும் பிடித்திருக்கிறது. இன்றைய நவீன உலகில் டாஷ் என்கிற நோய் எல்லோரையும் பிடித்திருக்கிறது. அது என்ன நோய் என்றால் அவசரம் என்கிற நோய். அவசரம் அவசரமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம், ஆகவேதான் விபத்துகள் நுழைகின்றன. இங்கேயும் என்னை பாருங்க, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி கையை காமிக்கிறார் ஒருத்தர். ஆக அவசரம்தான் என்று இருக்கின்ற உலகில் இருக்கின்ற மிகப்பெரிய நோய். அப்படி அவசரப்படாதீர்கள், நிறுத்தி நிதானமாக இதை படியுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.